அன்புக்குரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் முடித்துவிட்டு புதிதாக பதினொன்றாம் வகுப்பிற்கு அதுவும் இந்த வணிகவியல் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த பதினொன்று பனிரெண்டு என்ற இரண்டாண்டு ப்ளஸ் டூ கோர்ஸ் ஸ்டடி என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்திலே நீங்கள் இந்த ஒரு அக்கௌண்டன்சி அண்ட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற இந்த பாடங்களை உள்ளடக்கிய தொகுப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்திருப்பது மிகவும் நல்லது இந்த தொகுப்பிலே படிக்கின்ற நீங்கள் பிற்காலங்களில் என்னென்ன படித்து எவ்வாறு முன்னேறலாம் என்பதை பற்றியதான ஒரு சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இதற்கான வாய்ப்புகள் இந்த குரூப்பு இந்த காமர்ஸ் மற்றும் அக்கௌண்டன்சி போன்ற இந்த பாடங்களை எடுத்து படிப்பதன் மூலமாக வருங்காலங்களிலே நீங்கள் ஒரு நல்ல ஆடிட்டராக சாசன கணக்கர் என்று சொல்வோம் பட்டய கணக்காளர் சார்ட்டு அக்கௌண்டன்ட் அப்படிப்பட்ட ஒரு நல்ல படிப்புக்கு வரவில்லாம் அடுத்தது நிருபச் செயலர் கம்பெனி செக்ரட்டரி ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய கம்பெனி செக்ரட்டரி என்ற ஒரு நிலைக்கு வரலாம் அல்லது சாசன மேலாண்மை கணக்காளர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஒரு நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பல்வேறு பொருட்களை அதற்கு தரம் பிரித்து எவ்வாறு விலை நிர்ணயம் செய்வது அதனுடைய அடக்க விலை வளவு அதனுடைய விற்பனை விலை எவ்வளவாக வைக்க வேண்டும் அதில் என்ன நமது லாபத்தை ஈட்ட முடியும் என்பதை போன்ற கணக்கு வழக்குகளை செய்யக்கூடிய சாசன மேலாண்மை கணக்க என்ற நிலைக்கு வரலாம் மற்றும் நீங்கள் கல்லூரியிலே பிகாம் எம்காம் பிபிஏ எம்பிஏ மற்றும் நீங்கள் வந்து வணிக ரீதியான பல்வேறு பட்டய எல்லாம் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கிறது எனவே இந்த பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக வரவேற்கிறோம் இந்த நாட்களிலே இந்த வணிகவியல் காமர்ஸ் என்ற சப்ஜெக்டை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் இந்த காமர்ஸ் வணிகம் அப்படிங்கிற இந்த முதல் பாடத்தில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க என்ன தெரிந்து கொள்ள போகிறீங்க இதை இந்த முதல் பாடத்தை படிப்பதனால என்ன உங்களுக்கு தெரிய முடியும் அப்படிங்கிறது கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு நினைத்தா த இந்தியாவில் இந்திய துணைக்கண்டத்தில் எவ்வாறு இந்த வாணிகம் நடைபெற்றது அதனுடைய பேக்ரவுண்ட் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இந்த த சப் கான்டினென்ட் ஆஃப் த இந்தியா இந்தியா என்ற துணைக்கண்டத்தில் வரலாற்று பின்னணியம் இந்த வணிகத்திற்கு எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அடுத்ததாக த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் அதாவது பல்வேறு வணிகத்தில் ஏற்படுகின்ற தடைகள் வணிகம் மற்றும் பல்வேறு தொழில் உற்பத்தி தொழில் ஏற்படுகின்ற பல்வேறு தடைகள் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் என்னங்கிறத நீங்கள் படிக்க போகிறீங்க அண்ட் நம்பர் தேர்ட் டு நோ அபவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் பார்ட்டர் அப்படின்னா என்னென்னா பண்ட மாற்று முறை பணம் என்ற ஒன்று கண்டறிவதற்கு முன்பதாக இந்த ஒரு அச்சடிக்கப்பட்ட தாளாகவோ அல்லது அதற்கு முன்னதாக அச்சடிக்கப்பட்ட அல்லது தோல் தோலில் அச்சடிக்கப்பட்ட ஒரு பணம் என்ற ஒரு நிலையையோ அல்லது பல்வேறு நிலையான நாணயங்கள் வெள்ளி தங்கம் மற்றும் செம்பு போன்ற உலோகத்தில் ஏற்படுத்தப்பட்ட நாணயங்கள் இவைகளெல்லாம் கண்டறிப்படுவதற்கு முன்னதாக பணம் என்ற ஒன்று நிலை வருவதற்கு முன்னதாக இந்த பார்ட்டர் சிஸ்டம் பண்ட மாற்று முறை என்ற நிலை இருந்தது அதை பற்றும் நாம் வந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஸோ மூன்று விஷயங்கள் இந்த முதலாவது பாடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க யூ ஹவ் டு லேர்ன் த்ரீ மொ மீனிங்ஃபுல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஏரியா இன் திஸ் லெசன் நம்பர் ஒன் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த காமர்ஸ் இன் இண்டியா அண்டு நம்பர் டூ த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இன் இண்டியா அண்டு நம்பர் தேர்ட் த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறை அப்படிங்கிறதுனுடைய ஒரு பல்வேறு குணநலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எவ்வாறு இந்த வணிகம் நிலவி வந்தது ஒருவேளை நாம் நாகரீகத்தின் ஆரம்ப கட்டத்திற்கு சென்றோமானால் சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்கிறோம் சிந்து சமவெளி நாகரீகம் அதுதான் நமது இந்தியாவில் மிக பழமையான ஒரு நாகரீகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மிக பழமையான இந்த சிந்து சமவெளி நாகரீகம் இண்டஸ் வேலி பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இருந்தே இந்த வாணிகம் அல்லது வியாபாரம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரியும் பாருங்கள் முதன் முதலில் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் வியாபாரம் வாணிகம் வாணிபம் வாணியம் என்ற சொல்லை தென்னிந்தியாவில் வழக்கத்தில் வைத்திருந்தார்கள் இந்த சிந்து சமவெளி காலத்தில் வாழ்ந்த மக்களில் இருந்தே வியாபாரம் என்பது அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதில் வந்து மிக முக்கியமாக கோல்டு தங்கம் தென் ஆயில் எண்ணெய் தென் கிளாத் அதாவது துணிமணிகள் இப்படிப்பட்ட பொருட்கள் மிக பேசிக் ப்ராடக்டாக நம்ம வந்து வியாபாரத்துக்கு எடுத்துக்கொண்ட விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் கல்வெட்டுகள் நமக்கு விளக்குகின்றன தங்கம் அடுத்ததாக எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் அப்புறம் துணி வகைகள் இவைகளெல்லாம் நமக்கு வந்து ஆரம்ப காலத்து பொருட்கள் அடுத்ததாக பார்த்தோன்னா உப்பு சால்ட் தென் ஃப்ரூட்ஸ் பழங்கள் தென் மில்க் ப்ராடக்ட்ஸ் பால் பொருட்கள் அதோடு சேர்ந்து இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கால்நடைகள் கேட்டில் லைஃப் ஸ்டாக்ஸ் அப்போது உப்பு மிக முக்கியமான ஒன்று பால் பால் சார்ந்த பொருட்கள் பழங்கள் தேன் ஸோ ஹனி ஃப்ரூட்ஸ் மில்க் மில்க் ஓரியண்டட் ப்ராடக்ட்ஸ் கேட்டல் இவைகளெல்லாம் நமக்கு ஆரம்ப இருந்தே மிக முக்கியமான ஒரு வியாபார பொருட்களாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் நீங்கள் பாருங்கள் த ட்ரைபர்ஸ் அதாவது மலை வாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களே அவர்கள் காலத்தில் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் இருந்திருக்கிறது அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட நெய்பர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஹஸ் பீன் மேய்ட் வாட் ஆர் த வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் ஹானி தென் ஃப்ரூட்ஸ் தென் கேட்ரில் மில்க் அண்டு மில்க் ப்ராடக்ட்ஸ் அகெய்ன் சால்ட் இதெல்லாம் வந்து மிக முக்கியமாக இந்த ஒருவரிடம் தான் இன்னொருவருக்கு பண்டமாற்று முறையில் பார்ட்னர் சிஸ்டத்தில் பொருட்கள் எக்ஸ்சேஞ்சில் இருந்த மிக முக்கியமான பொருட்கள் சால்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சில நாடுகளில் கடற்கரையே இருக்காது அங்கே த புரொடக்ஷன் ஆஃப் சால்ட் இஸ் நாட் பாசிபிள் அங்கே உற்பத்தி அதாவது உப்பு உற்பத்தி என்பது வாய்ப்பே கிடையாது இன்னும் இந்தியா போன்ற பெரிய துணைக்கண்டங்களில் நிலப்பரப்பு அதிகம் கடற்கரை ஓரங்களில் இருந்து இந்த உப்பை தயாரித்து மத்திப நிலைகளில் உள்ள பூமிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் உதாரணமாக கன்னியாகுமரி திருச்செந்தூர் தூத்துக்குடி போன்ற இடங்கள்லேருந்து உப்பை கொண்டு வந்து உற்பத்தி பண்ணி கோயம்புத்தூர் சென்ட்ரலில் கொண்டு போய் விற்கிறோம் சேலத்தில் கொண்டு போய் வைக்கிறோம் தமிழ்நாட்டின் அளவை பொறுத்துக்கிட்டால் டெல்லியை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஒரிசா அல்லது கல்கத்தா போன்ற கிழக்கு கடற்கரை பகுதியிலிருந்து இருந்து சால்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம வந்து மத்திய நிலையில் உள்ள டெல்லி உத்திரப்பிரதேசம் ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு ஏன் காஷ்மீர் லடாக் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு இவைகளெல்லாம் அந்த காலத்தில் மிக முக்கியமான பண்ட மாற்று முறையில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிப்போம் தமிழக வர்க்க வர்த்தகத்தில் இந்த தமிழக அரசு அந்த காலத்தில் இருந்த சேரசோழ பாண்டியர்கள் காலத்திலேயே இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று இங்கே தமிழக அரசியல் குறிப்புகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அரேபியர்கள் ஜானர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அரேபியர்கள் நம்ம நாட்டுக்கு முதல் முதலாக இந்த வணிக ரீதியாக தான் உள்ள வந்தாங்க அவங்க மூலமாக தான் இன்றைய முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இந்தியாவில் காவிரி பூம்பட்டினம் மிக முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு துறைமுக பட்டணமாக விளங்கியது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பண்டைய கால வர்த்தக மையங்கள் என்று அழைக்கப்படுகிறவை யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது மயிலார்பான் அதாவது இன்றைய சென்னை மயிலாப்பூர் என்பது அண்டைய காலத்தில் மயிலார்பன் அப்படின்னு அழைக்கப்பட்டது கேபெரிஸ் காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிறத ஆங்கிலேயர் அல்லதற்கு மிக சுருக்கமாக கேபெரிஸ் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க அடுத்து பொடுசி என்ற அரிக்கமேடு பாண்டிச்சேரியில் அதற்கு அருகிலேயே மரக்காணம் சோப்டானா என்ற பெயரில் அழைக்கப்பட்டது நாகப்பட்டினம் பக்கத்தில் பெரியப்பட்டினம் சின்னப்பட்டினம் காயல்பட்டினம் கொர்க்கை கன்னியாகுமரி கேப் கேமரின் அதுதான் கோமாரி என்று பெயர் எடுக்கப்பட்டது கேப் கேமரின் என்று கன்னியாகுமரி அழைக்கப்பட்டது அடுத்ததாக இந்த அந்த காலகட்டத்தில் இந்த வியாபாரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது என்னென்ன பெயர்களில் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதை வந்து வியாபாரம் நடைபெறுகின்ற இடத்தை அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் த பிளேஸ் வேர் த மார்க்கெட் இஸ் கால் டஸ் அங்காடி அதை த டே மார்க்கெட் வாஸ் கால்டஸ் நாளங்காடி பகலிலே நடக்கின்ற அந்த வியாபார இடத்தை அந்த ஸ்தலத்தை வந்து வி ஆர் காலிடஸ் நாளங்காடி த நைட் மார்க்கெட் இரவு நேரங்களில் நடைபெறுகின்ற அந்த மா அந்த வியாபார ரீதி வந்து ஆலங்காடின்னு சொல்கிறோம் ஸோ அங்காடி த டோட்டல் மார்க்கெட் இஸ் கால்டஸ் இன் த நேம் ஆஃப் அங்காடி ஒட்டுமொத்த வியாபார ஸ்தலம் நடைபெறுகின்ற இடம் அங்காடி என்று அழைக்கப்படுகிறது த டே மார்க்கெட் வாஸ் கால்டஸ் நாளங்காடி பகலில் நடைபெறுகின்ற வியாபார இடத்திற்கு நாலங்காடி இரவிலே நடைபெறுகின்ற வியாபார நிலையத்திற்கு ஆலங்காடி என்று அழைக்கப்படுகிறது இது த்ரீ மார்க்ஸ் கொஸ்டினில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அடுத்ததாக கடற்கரை வியாபாரங்கள் கோஸ்டல் ட்ரே கடற்கரையிலேருந்து பல்வேறு துறைமுகங்கள் சிறிய துறைமுகங்கள்லேருந்து நாம் எங்கெல்லாம் இந்த வியாபாரத்தை கொண்டு சென்றிருக்கிறோம் அதனால் மிக முக்கியமான ஒரு பட்டணம் பூம்புகார் த பிளேஸ் த சிட்டி லைக் பூம்புகார் அடுத்து மறுவரம்பாக்கம் மறுவரம்பாக்கம் பட்டினப்பாக்கம் இவைகளெல்லாம் தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான துறைமுகப்பட்டினங்கள் கிழக்கு கடற்கரை நமக்கு வங்காள விரிகுடா கடலிலே கிழக்கு கடற்கரையில் இது மிக மிக முக்கியமான ஒரு வியாபார பட்டணங்களாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஹியர் மெர்ச்சன்ஸ் மெட் ஒன் அனதர் இங்கே பண்டமாற்று முறை தான் அந்த காலத்தில் இருந்துச்சு எனவே வியாபாரிகள் ஒருவரை ஒருவர் அங்கே வந்து நேரடியாக சந்திப்பாங்க சந்தித்து தங்களுடைய பொருள்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க செல்லிங் அண்ட் பையிங் வேர் மேட் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கமாடிட்டீஸ் அதுனா அதே மாதிரி தொண்டி கொற்கை புகர் முசிறி போன்ற பல்வேறு பட்டணங்களும் இந்த வியாபார ஸ்தல நகரங்களாக அழைக்கப்பட்டன அப்புறம் பார்க்குறோம் ஆலங்குளம் மயிலாப்புரம் சோப்னா இந்த மாதிரி பல்வேறு இடங்களை வந்து நம்ம வியாபார ரீதியாக அழைக்கும் அதில் மிக முக்கியமாக வைகை ஆறு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடற்கரையில் சென்றடைகின்ற அந்த இடம் வந்து அழகன்குளம் அங்கே சிறிய வகை போட்டுகள் மூலமாக நமது உள்நாட்டிலிருந்து பொருட்களை எடுத்து சென்று வைகை நதியிலே சிறிய போட் மூலமாக கொண்டு சென்று அதை கடற்கரையில் உள்ள அந்த துறைமுக அழகன் இருந்து சிறிய வகை போட்டுகள் மீண்டும் சிறிய வகை கப்பல்கள் மூலமாக இலங்கைக்கு மற்றும் மலேசியா ஜாவா போன்ற தீவுகளுக்கெல்லாம் இங்கே இருந்து இந்த பொருட்களை கொண்டு சென்றிருக்கின்றோம் வட இந்தியாவிடையே வாணிகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இருந்த பொழுதிலும் பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் செழிப்புடன் இந்த வியாபாரம் வந்து நடந்திருக்கு ரைட் ஃப்ரம் டுவெல்த் செஞ்சுவரி டு சிக்ஸ்டீன்த் செஞ்சுவரி த பிஸ்னஸ் ட்ரேட் வாஸ் ப்ளரிஷிங் கேள் இன் நார்த் இந்தியா ஆல்சோ த ஃபஸ்ட்டு சுல்தான் பால்பன் அவருடைய காலத்தில் தான் அது மிக உயர்ந்த நிலையில் வந்து இந்த வியாபாரம் நன்றாக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறோம் தென் செகண்ட்லி த லாவுதீன் கில்ஜி த லாவுதீன் கில்ஜி வாஸ் த செகண்ட் பேர்சன் அவர் வந்து ப்ரைஸை குறைக்க சொல்லுவார் பொருட்கள் விலையை குறைத்து பிஸ்னஸை அதிகப்படுத்துறது த செல்லிங் ப்ரைஸ் வில் பி ஃபிக்ஸ்ட் அட் எ லோயர் ரேட் அண்ட் தேர் பை த மோர் கமாடிட்டிஸ் வில் பி சொல்கிறோம் த டோட்டல் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வில் பி இன்க்ரீஸ்ட் பை ஃபிக்ஸிங் ஏ லோயர் ரேட் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் அது அவருடைய காலத்தில் அலாவுதீன் கில்ஜினுடைய டாக்டிக்ஸ் அது அவருடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் தன் மத்திய தரைக்கா தரை நாடுகள் மத்திய தரை நாடுகள் மேற்காசியாவின் நிலப்பகுதியிலிருந்து வந்தவங்க எல்லாம் பல்வேறு மக்கள் இந்து முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த வியாபாரங்களை சளி செய்திருக்கிறாங்க நமது இந்திய நகரங்களில் மிக முக்கியமாக டெல்லி பம்பாய் அகமதாபாத் சோனார்கூன் ஜான்பூர் லாகூர் ஆகிய இடங்கள் வந்து மிக முக்கியமான பிஸ்னஸ் சென்டர் டெல்லி பாம்பே அகமதாபாத் சோனார்கூன் ஜான்பூர் லாகூர் ஆர் த மோர் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் ட்ரேட் சென்டர்ஸ் சிட்டி இன் இண்டியா ஸோ இங்கே வந்து ரைட் ஃப்ரம் சைனா ஹார்ட்ஸஸ் குதிரைகள்லாம் கொண்டு வந்து விடுத்துருக்கிறாங்க தென் ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் தென் கண்ணாடி பொருட்கள் கிளாஸ் ஆர்டிகிள்ஸ் இப்போமும் ராஜஸ்தான் குஜராத் போன்ற இடங்களில் தான் அந்த கிளஸ்டர் லைட்ஸ் அழகு ஜா பொருட்கள் அழகு கண்ணாடிகள் இவைகளெல்லாம் அங்கே செய்யப்படுகிறது தென் ஜவுளி டெக்ஸ்டைல் ஹையர் ரேஞ்ச் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தென் கச்சா பட்டு காஞ்சிபுரம் பட்டுன்னு சொல்கிறோம் பட்டுகள் இவைகளெல்லாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மிக முக்கியமான ப்ராடக்ட்ஸ் பொருட்கள் கிளாஸ் ஐட்டம்ஸ் கிளஸ்டர் லைட்ஸ் ஹையர் ரேட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தென் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் திஸ் ஆர் ஆர் த வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் இன் மெயின் இன் த இண்டியன் ட்ரேட் ஸோ அதனால் இந்தியா இறக்குமதி செய்யப்பட்டது வந்து என்னெல்லாம் இறக்குமதி செய்திருக்கிறாங்க மலையா போன்ற நாடுகளிலிருந்து ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்தும் சில பொருட்களை வந்து இறக்குமதி செய்திருக்கிறாங்க இது இந்தியாவினுடைய வட இந்தியாவினுடைய வாணிகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அடுத்ததாக பார்த்தா நம்ம வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ் நம்முடைய ப்ராடக்ட் டோட்டல் கிராஸ் டொமஸ்டிக் கன்சியூம் அதாவது ஒட்டுமொத்த நம்முடைய நுகர்வில் ஒன்லி டென் பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து இறக்குமதி செய்யும் ஆனால் இப்போ பாரு இப்போ வந்து எல்லாமே ஃபாரின் முகம் ஃபாரின் குட்ஸை வந்து இறக்குமதி பண்ணி நிறைய கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறோம் பட் இன் ஏன்சியன்ட் டேஸ் இன் தோஸ் பீப்புள் ஓன்லி தே இம்போர்ட்டட் டென் பெர்சன்டேஜ் ஆஃப் தேர் ஓன் கன்சம்ஷன் ப்ராடக்ட் அவங்களுடைய சொந்த தேவைக்கான பொருட்களில் பத்து சதவீதம் கூட இருக்காது அந்த அளவுக்கு மிக குறைவானதுதான் இம்போர்ட் பண்ணாங்க நம்ம நாட்டருந்து எக்ஸ்போர்ட் தான் ஏற்றுமதி தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின் சொல்லி பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்த இந்த சீன பயணி யுவான் சுவாங் நம்ம ஹிஸ்ட்ரியில் சோசியலில் படிச்சிருப்பீங்க நீங்கள் யுவான் சுவாங் வந்து இந்தியாவில் இந்த பதினாறு டு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ரைட் ஃப்ரம் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன்த் சென்ச்சுவரி பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு அவங்க ரொம்ப வர்த்தகத்தில் வெளிநாட்டு வர்த்தகத்தில் விரிவடைந்திருக்கிறாங்க ஸோ ஆஃப்டர் த ரூட் ஐடென்டிஃபைடு பை த வாஸ்கோடகாமா வாஸ்கோடகாமா என்பவர் இந்தியாவிற்கு மேற்கத்திய நாடுகளில் இருந்து பல்வேறு கடல் வழியான வழிகளை கண்டுபிடிச்சிட்டார் இந்த கடல் வழியான வழிகளை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறில் பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டில் கண்டுபிடித்த பிறகு இன்னும் உலகளவில் இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து போர்த்துகீசியர்கள் த டச்சு மற்ற போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க வந்ததினால பதினேழாம் நூற்றாண்டில் இன்னும் அதிகமான வகையில் ஒருவேளை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சொல்லுது டூரிங் செவன்டீன்த் சென்ச்சுவரி அவர் எக்ஸ்போர்ட் நம்முடைய ட்ரேடு பார்ட்டிசிபேஷன் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூரிங் செவன்டீன்த் சென்ச்சுவரி பதினேழாம் நூற்றாண்டிலேயே நமது ட்ரேட் பார்ட்டிசிபேஷன் இன் வேர்ல்டு லெவல் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஐம்பத்தைந்து சதவீதம் நம்முடைய வணிக ரீதியான ஒரு பார்ட்டிசிபேஷன் பட் நவடேஸ் இன் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுவரி இட் ரெடியூஸ் டு டூ பர்சன்டேஜ் உலகளவான வர்த்தகத்தில் இந்த டோட்டல் ட்ரேட் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் அவர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஒன்லி நவடேஸ் டூ பர்சன்டேஜ் ரெண்டு சதவீதம் தான் இன் சைனா கொரியா ஜப்பான் ஜெர்மன் பிரான்ஸ் அமெரிக்கா எவ்ரிவேர் எல்லா கண்ட்ரினு தே டெவலப்டு தேர் பிஸ்னஸ் அண்ட் தே ஆக்கிய கேப்சர்டு த டோட்டல் மார்க்கெட் இன் த வேல் ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் தான் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்குது பாட புத்தகத்தில் மிக மோசமான ஒரு இந்தியாவினுடைய வளர்ச்சியை குறித்து சொல்லப்பட்ட விஷயம் அடுத்ததாக நம்ம ஐரோப்பியர்கள் காலத்து வந்ததின் விளைவாக இந்த டெக்ஸ்டைல் அதாவது கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தென் கப்பல் கட்டுதல் இந்த ஷிப்பு விசாகப்பட்டினத்தில் நம்ம வந்து வச்சுருக்குறோம் அந்த காலத்திலேயே கப்பல் கட்டும் தொழிற்சாலை அப்புறம் துணி குஜராத் ஸோ குஜராத் அண்டு விசாகப்பட்டினம் இது வந்து நமக்கு வந்து மெயின் குஜராத்தில் என்ன அங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் தென் விசாகப்பட்டினம் அங்கே வந்து கப்பல் கட்டும் தொழில் ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் இது இன்னும் படிப்படியாக டெவலப் ஆச்சுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சவுத் இந்தியன் பிரின்சஸ் சவுத் இந்தியாவில் இருந்த இள இளவரசர்களும் இது அதிகமாக இருந்து செய்கிறாங்க டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும் நைன்டீன் செஞ்சுவரி அதாவது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துக்கும் நம்முடைய பிஸ்னஸை என்லார்ஜ் பண்ணியிருக்கிறோம் நம்முடைய வியாபாரம் ஆசியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் ஆசிய கண்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் நமது லாபம் ஈட்டுவதே நம்முடைய நோக்கமாக இருந்து வெளியே சென்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அலாவுதீன் கில்ஜி அதுதான் அவர் தான் அந்த செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸேஷன் ஆஃப் பிரைஸ் அட் எ வெரி லோ எம் செல்லிங் ப்ரைஸை குறைச்சி வச்சு லாபத்தை மினிமைஸ் பண்ணி வால்யூம் ஆஃப் த அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணணும் டோட்டல் சேல்ஸை வந்து கூட்டணும் ஆனால் செல்லிங் ப்ரைஸை குறைக்கணும் குறைந்த லாபத்தில் அதிகமான நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணோன்னா அதிகமாக நமக்கு வந்து சேல்ஸை வந்து டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ட்ரேட்ஸில் வந்து தமிழன்ஸும் குஜராத்திஸும் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க மிக முக்கியமாக ஸ்டோன்ஸ் அடுத்ததாக வந்து கிளாஸ்வேர்ஸ் கண்ணாடிகள் கல் என்றால் நவரத்தின கற்கள் நம்முடைய நாட்டினுடைய நவரத்தினக்கல் தான் இங்கிலாந்து ராணியுடைய அந்த கிரீடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ அளவுக்கு இந்தியன் ரூபீஸ் அந்த நவரத்தின கற்கள் டைமண்ட் இவைகளெல்லாம் மிக சிறந்தது அதே மாதிரி கிளாஸ்வேர் கண்ணாடிகளால் செய்யப்பட்ட பல்வேறு பொருட்கள் தென் ஹை கிரேட் டெக்ஸ்டைல்ஸ் அதாவது மிக அதிகமான ஒரு தரம் கொண்ட துணி வகைகள் அடுத்தது ரா காட்டன் நம்ம பருத்தி உற்பத்தி பண்ணி அனுப்புகிறோம் இதே மாதிரி ஸ்கேன் அண்ட் ஆயில் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் வெல்வெட் துணி இவைகளெல்லாம் அரேபியாவுக்கு ஈரோப் கண்ட்ரிக்கு வெஸ்ட் ஆசியா மேற்கு ஆசியா கொண்டு வந்து சென்றிருக்கிறோம் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பல்வேறு ந நிலைகளில் இந்த வாணிபம் என்பது நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக நம்ம இந்த வியாபாரத்தில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது நம்ம பண்டமாற்று முறையில் தான் இருக்கிறோம் இது வரைக்கும் இன்னும் பணம் என்ற ஒன்று நமக்கு கிடைக்கல தேர் இஸ் நோ மெஷர்மெண்ட்டு ஆர்டிக்கிள் ஒரு தரத்தை வந்து நம்ம இந்த அளவீடு செய்வதற்கு என்று ஒரு பொது பணம் என்ற ஒன்று கண்டறியப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் நேரடி தொடர்பு இல்லாமல் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் இருக்குது நுகர்வோர் எங்கேயோ இருக்கிறாங்க உற்பத்தியாளர் இந்தியாவில் இருக்கிறோம் நுகர்வோர் எங்கேயோ இருக்கிறாங்க இவங்களுக்கு இடையே ஒரு பாலமாக அமைவது தான் இந்த இடைநிலையர்கள் இந்த இன்டர்மீடியட்ஸ் ஹோல்சேலர் மொத்த விற்பனையாளர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீட்டெய்லர் என்ன சில்லறை விற்பனையாளர் இவர்கள் மூலமாக தென் கமிஷன் ஏஜென்ட்ஸ் தரகர்கள் இவர்கள் மூலமாக தான் நம்முடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு செல்ல முடிகிறது ஸோ அடுத்ததாக வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்ட சிஸ்டத்தில் நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் வைக்க முடியாது வி டோண்ட் நோ அபவுட் த வேரியஸ் டி ப்ராடக்ட்ஸ் டிமேண்ட் எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குங்கிறத வி டோன்ட் நோ நமக்கு தெரியாது ஸோ நமக்கு வந்து அங்கே வந்து சேல்ஸ் எவ்வளோ ஆகுதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட முடியும் நம்ம வந்து ஸ்டாக் வைக்க முடியாது உபரியை வந்து இருப்பு வைக்க முடியாது அப்புறம் பணம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது ஒரு காலத்தில் எல்லா தடையும் அகற்றி பணம் என்ற ஒன்றை ஒரு காமன் வேல்யூவில் உருவாக்கி அதை ஒரு அளவுகோலாக பயன்படுத்துகிறாங்க மெஷன் மெஷரிங் யார்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு அளவுகோலாக பயன்படுத்தி பணம் என்ற ஒன்றை கொண்டு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஈக்குவலாக பொருட்களை மாற்றி காலம் போய் பணத்தை கொண்டு வாங்குவது இதுதான் முதல் முதலாக பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறையிலேருந்து நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் த அமௌண்ட் அல்லது வித் த கரன்சி வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் பணம் என்ற ஒன்றை கொண்டு ஒரு பொருளின் மதிப்பை அளவீடு செய்து அந்த பொருளுக்கு இணையான பணத்தை கொடுத்து பணத்தின் மூலமாக அந்த பொருளை பெற்றுக்கொள்வது அல்லது விற்பது பை கிவிங் கரன்சி வேல்யூ ஆஃப் அமௌண்ட்

த வேல்யூ ஆஃப் money அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு ஸோ நம்ம வந்து we can't எக்ஸ்சேஞ்ச் அவர் ப்ராடக்ட் டு some other ப்ராடக்ட் we கேன் செல் அவர் product அண்ட் we கேன் கெட் த வேல்யூ பை கரன்சி வேல்யூ ஒரு பணம் என்ற ஒரு நிலையில் அதை வந்து கொண்டு வந்துடுறோம் எனவே இந்த பண்டங்கள் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம வந்து பணத்தின் மூலமாக கொண்டு போகிறதுனால பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இருந்து இது மிக முக்கியமாக இந்த பிரிட்டிஷ் பீப்புளுடைய காலகட்டத்தில் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ பார்ட்டர் சிஸ்டத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்படுது இந்த மணி வந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் என்ன பிரச்சனை சர்ப்ளஸ் ஸ்டாக்ஸ் ஒரு ஆள்கிட்ட இருக்கும் எங்கே கொடுக்கணும்னு தெரியாது ஏன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஈக்குவல் ப்ராடக்ட் கிடைக்காது அதே மாதிரி செல்லர்ஸுக்கு வந்து எங்கே டிமாண்ட் இருக்குது எங்கே பீப்புள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும் தன்மை இல்லை அடுத்ததாக வந்து இண்டிவிஜுவலாக மீட் பண்ண முடியாது இந்த டிமாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கன்சூமர் யார் இருக்கான்னு பார்த்து டிமாண்டு இவற்றை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த காமன் சிஸ்டத்தில் வந்து ஒரு மணி அப்படிங்கிற ஒரு வேல்யூவை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம் ஸோனா இந்த மணிங்கிற வேல்யூ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு போய் ஒரு நியூ கான்செப்ட் இந்த பிஸ்னஸில் டெவலப் ஆகிருக்கு சரிண்ணா பார்ட்டர் சிஸ்டத்தில் என்னென்ன நமக்கு வந்து கன்ஸ்ட்ரயன்ஸ் இன் பார்ட்டர் சிஸ்டம் பார்ட்டர் சிஸ்டத்தில் இருக்கிற இடையூறுகள் லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடென்ட்ஸ் ஆஃப் வான்ஸ் தேவை யாருக்கு இருக்குங்கிறது தெரியாது எனக்கு கோதுமை தேவை இருக்கும் பட் கோதுமையை வச்சிருக்கிறவனுக்கு எனக்கு தேவை இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு அரிசி தேவை இருக்கும் பட் அவனுக்கு அரிசி தேவையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது மொழி பிரச்சனை மற்றபடி அவன் இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது இப்படிப்பட்ட நிலைகளில் சில இந்த பாட்டு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக நாம் இந்த பாட்டு சிஸ்டத்திலேருந்து பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு லெவலுக்கு ஆஃப்டர் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மணி பணம் என்ற ஒன்று கண்டறியப்பட்ட பிறகு இது உள்ளே நம்ம டெவலப் ஆகி வந்துருச்சோம் இப்போது இந்த தொழில்கள் ட்ரேட் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் இதில் இருக்கக்கூடியதும் மற்றும் காமர்ஸ் சேல்ஸ் ஓரியன்டேஷன் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஹிண்ட்ரன்சஸ் பல்வேறு தடைகள் என்னென்ன தடைகள்லாம் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் முதலாவது இந்த ஹிண்ட்ரன்சஸில் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பேர்சன் அதுதான் ஆல் சார் தடைன்னு தமிழில் சொல்கிறோம் இன் இங்கிலீஷ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பேர்சன் என்ன அப்படி யாருக்கு ப்ராடக்ட் வேணுங்கிறது தெரியாது தேவைப்படுவர் எங்கே இருக்கிறாங்க கன்சூமர்ஸ் வேர் தே ஆர் வி டோன்ட் நோ ஸோ அங்கே ஒரு தடை ஏற்படுகிறது வி ஹேவ் அவர் ஒன் ப்ராடக்ட் டு சேல் அப்போது இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் பட் உயி டோன்ட் நோ அபவுட் த வேரியஸ் கன்சூமர்ஸ் அண்டு வேர் தே ஆர் இன் த ஏரியா எந்த இடத்துல எங்கே இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையில் ஒரு பெரிய கேப் இன் பிட்வீன் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ் தேர் இஸ் அ ஹியூஜ் கேப் ஸோ டு ஃபில் அப் த கேப் த இன்டர்மீடியட் இஸ் அதாவது இடைநிலையர்கள் என்பவர்கள் இந்த வியாபாரத்தில் இங்கே வராங்க வந்து அவங்க தான் இந்த ஆல்சார் தடையை நீக்கிறாங்க ஹிண்டன்ஸ் அண்ட் ஆஃப் பேர்சன் யாரெலாம் வராங்க த ஹோல்சேல் ஹோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறோம் ஹோல்சேல் ட்ரேடர் அடுத்ததாக த ரீடெய்லர் சில்லறை வியாபாரி ஆக மொத்த வியாபாரி சில்லறை வியாபாரி என்ற ஆட்கள் இந்த உற்பத்தியாளரும் இருந்து பொருட்களை பெற்று நுகர்வோரிடம் கொண்டு சேர்க்கிறார்கள்

ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம் என்ன இண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ் இடத்தினால் என்ன தடை ஏற்படுகிறது த ப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஒன் ஏரியா பட் த சேல்ஸ் வில் பி ஸ்கேட்டர்ட் இன் த்ரோ அவுட் த கண்ட்ரி ஆர் த்ரோ அவுட் த வேர்ல்ட் விற்பனை என்பது உலகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் நடக்கும் ஆனால் உற்பத்தி என்பது எங்கேயோ ஒரு இடத்துல தான் நடக்கும் அப்போ இடையில் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அங்கே ஒரு தடை த கிண்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் இப்போ ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கே எடுத்துக்கிட்டோன்னா அங்கே ஆப்பிள் ஆப்பிள் வந்து ஹெவி ப்ரொடக்ஷன் நிறைய உற்பத்தி ஆகுது பட் அது இந்தியா முழுதும் வரணும் இந்தியாவில் நம்ம ஏரியாவில் எங்கேயுமே ஆப்பிள் கிடையாது அதர் தென் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் காஷ்மீர் லடாக் ஹிமாச்சல் பிரதேஷ் ஏரியாவை தவிர இன்னோ அதர் பிளேஸஸ் ஆப்பிள் வில் நாட் ப்ரொடியூஸ் அங்கே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்ற இடங்களில் அப்போ அங்கே இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இந்த ஆப்பிள் இந்தியாவினுடைய அனைத்து பாகங்களுக்கும் ஏன் வெளிநாடுகளுக்கும் செல்லுது எப்படி முடிது அங்கே ஒரு தடை இருக்கு இல்லையா அங்கே ஒரு ஹென்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேசஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளேசஸ் அந்த தான் நீக்கிறது த ட்ரான்ஸ்போர்ட் போக்குவரத்து ரோடு ரயில் ஏர் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் வாட்டர் நீர் மூலமாக ஆகாயம் மூலமாக தரை வழியாக ரயில்வே லைன் மூலமாக இப்படி நான்கு வகையில் த டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது எதுக்கு டு ஃபில் அப் த பிளேஸ் கேப் த டிஸ்ட்ரிபியூஷன் கேப் அப்படின்னு சொல்கிறோம் ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இருக்கக்கூடிய அந்த இடைஞ்சல்கள் அந்த ஹிண்ட்ரன்ஸ் அந்த தடைகளை இந்த ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொண்டு வருது ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் ஷுட் பி எலிமினேட்டட் பை த ட்ரான்ஸ்போர்ட் வேரியஸ் லெவல் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் road, rail, air and water, sea transport. இதன் மூலமாக நைக்கு விமானம் கப்பல் ரயில் போக்குவரத்துகள் மூலமாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டிற்கு உற்பத்தி செய்ய வேண்டும் கொண்டு செல்லப்படுகிறது உற்பத்திக்கான raw materials, கொண்டு செல்லப்படுகிறது finished ப்ராடக்ட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் தென் ஸ்டாக் இன் ட்ரேட் everything can கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் the த வேர்ல்டு வித் த ஹெல்ப் ஆஃப் த ட்ரான்ஸ்போர்ட் so ஸோ the த of place is இஸ் இடத்தடை என்பது அங்கே இல்லை அதை வந்து நம்ம நீக்கிறோம் நெக்ஸ்ட் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் காலத்தடை த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் த புரொடக்ஷன் மே பி இன் ஒன் சீசன் அண்ட் த கன்சம்ஷன் மே பி த்ரோ த இயர் ஆர் சம்டைம் த ப்ரொடக்ஷன் மே பி அவுட் த இயர் பட் த கன்சம்ஷன் மே பி ஒன்லி ஒன் ஆர் டூ சீசன்ஸ் இன் அ இயர் அதாவது உற்பத்தி என்பது ஒரு வருடம் முழுதும் நடக்கும் ஆனால் நுகர்வு என்பது ஒரு வருடத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மாத்திரம் நடக்கும் இதுதான் காலத்தடைன்னு சொல்கிறோம் உற்பத்திற்கும் நுகர்விற்கும் இடைப்பட்ட காலம் த டைம் கேப் இன் பிட்வீன் த ப்ரொடக்ஷன் அண்டு சேல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சிவகாசி அங்கே வந்து நம்ம அந்த கிராக்கர்ஸ் அதாவது பட்டாசுகள் தயாரிக்கணும் த்ரோ த இயர் ஒருவேளை ரொம்ப ரெய்னி சீசன் மழைக்காலம் இல்லாத பட்சத்தில் அங்கே வந்து நம்ம வந்து பட்டாசு தயாரிச்சுக்கிட்டே இருக்கோம் பத்து மாதம் பதினோரு மாதம் தொடர்ச்சியாக பட்டாசு தயாரிக்கிறோம் ஆனால் அந்த பட்டாசு எப்போ சேல்ஸ் ஆகும் ஆன் தீபாவளி சீசன் அண்ட் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் சீசன் அப்போ ரெண்டே சீசன் தான் ஒரு ஒன் வீக் அரவுண்டு தீபாவளி அண்ட் அனதர் ஒன் வீக் அரவுண்டு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் அப்போ இந்த ரெண்டு சீசனுக்கு இடைப்பட்ட காலம் பத்து மாதங்கள் ப்ரொடக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த பத்து மாதம் ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய இந்த ப்ராடக்டை உயி ஹாவ் டு கேர்ஃபுல்லி டீல் வித் ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து லேச தீப்பட்டால் போதும் அவ்வளோ ஃபயர் ஆகிரும் அப்போ இந்த ப்ராடக்டை பாதுகாப்பாக வைக்கணும் அதுக்கு தான் வேர்ஹவுஸ் சேஃப்டி பர்பஸ் பண்டக பாதுகாப்பு பண்டக காப்புன்னு சொல்கிறோம் வேர்ஹவுஸ் ஸோ த ஹின்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் இந்த காலத்தினால் ஏற்படுகின்ற தடை அதை வந்து பண்டக காப்புனால் பாதுகாத்து உற்பத்தியாகக்கூடிய பொருள் எப்போது தேவையோ எப்போது நுகர்வுக்கு தேவையோ அப்போது வரைக்கும் அதை பாதுகாப்பாக வைத்திருந்து அதை நுகர்வுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்கிறோம் அந்த காலகட்டத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்கிறோம் இது வந்து வருடம் முழுவதும் உற்பத்தி ஒரு குறிப்பிட்ட சீசனில் ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணிடுறோம் இன்னும் சிலது வருடம் முழுசும் நுகர்வு இருக்கும் வருஷம் வருடம் முழுசும் நம்ம வாங்கிகிட்டே இருக்கோம் இப்போ நிலக்கடலை வச்சுடுவோம் நட்ஸ் அப்போ எவ்ரிடே த நட்ஸ் வில் பி சேல்ஸ் இல்பி சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் எவ்ரிடே கடையில் ஆனால் அதனுடைய சீசன் என்னன்னு பாருங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் அந்த கிரவுண்ட் நட்டை வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்போ உற்பத்தி பண்ணப்படக்கூடிய அந்த வந்து நிலக்கடலை என்ற பொருள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு சீசன் அதை சேல்ஸ் பண்ணுறது வந்து வருஷம் ஃபுல்லாக அதுலேருந்து தான் ஆயில் எடுக்கிறோம் ஸோ இந்த இடைப்பட்ட காலங்கள் இந்த காலத்தடையை நீக்குவது தான் பண்டகை பாதுகாப்பு அதுதான் வேர்கவுஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து தரம் கெடாமல் இருப்பதற்காக இந்த ப்ராடக்டை நம்ம வந்து ரிஸ்க் ஆஃப் லாஸ்ன்னு சொல்கிறோம் அது வந்து குளிர் சாதன வசதி கொண்ட சில பொருட்களில் வைக்க வேண்டியது இருக்குது இப்போது ஃப்ளவர்ஸ் அதே மாதிரி ஃபிஷ் தே ஆர் பெரிஷபிள் இன் நேச்சர் வெகு சீக்கிரத்தில் அது வந்து என்ன செய்கிறோம் அழிந்து போயிடும் வெகு சீக் சீக்கிரத்தில் அது வந்து அந்த பொருள் தன் தன்மையை இழந்துவிடும் ஸோ இந்த பெரிஷபிள் இன் நேச்சர் ப்ராடக்ட்ஸை வீ ஹவ் டு அட்மோஸ்ட் கேர் அது வந்து மிக முக்கியமாக அதுதான் ஃப்ரீஸர் வைக்கிறோம் இன் ட்ரூட் ப்ரீன் வீ கேன் ஏபிள் டு சி த வேரியஸ் சீ ஃபுட் கம்பெனிஸ் கடல் சார்ந்த பொருட்களை விற்கக்கூடிய பதப்படுத்தி வைக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகளை நம்ம பகுதியில் தூத்துக்குடியில் பார்க்குறோம் அவங்களாம் மாதக்கணக்கில் அந்த ஃபிஷ் ப்ராடக்டை மீனை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து இந்த வேர்கவுஸில் வந்து ஒரு மிக முக்கியமான ஸோ த மிக முக்கியமான ஒரு பிக் கொஸ்டின்ஸ் இன் திஸ் ஏரியா இந்த பாடத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் அப்படின்னு சொன்னாச்சுன்னா வாட் ஆர் த வேரியஸ் இன்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் தொழிலில் ஏற்படும் தடைகள் மற்றும் அவற்றை நீக்கும் வழிகள் அப்படின்னா தொழிலில் ஏற்படுகின்ற தடைகள் மற்றும் அவற்றை நீக்கும் வழிகள் இதுதான் இந்த பாடத்தில் இந்த கான்செப்டில் நம்ம படித்ததில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் நம்ம யூ டு ரைட் மினிமம் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் ஒரு ஆறு பாயிண்ட் இல்லாமல் எழுதணும் அப்போ தான் அவனுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும் நம்ம ஒரு எட்டு அல்லது ஒன்பது பாயிண்ட்ஸ் பார்ப்போம் வேரியஸ் இன்ட்ரன்சஸில் மினிமம் யூக டு சி செவன் ஆர் எயிட் பாயிண்ட்ஸ் பட் டு மெமரைஸ் மினிமம் சிக்ஸ் பாயிண்ட்ஸ்னா பார் நம்பர் ஒன் உங்களுடைய வசதிக்காக இன் இங்கிலீஷில் சொல்லஸ் இன் தமிழ் நான் வந்து இதை ஹாஸ்கின்ஸ் கொடுத்துருக்குறேன் ஹிண்ட்ரன்ஸஸ் ஆஃப் பேர்சன் அதுலேயே ஆள்சார் தடை இந்த ஆள்சார் தடை எப்படி ஏற்படுகிறது உற்பத்தியாளர் எங்கேயோ இருப்பார் நுகர்வோர் எங்கேயோ இருப்பார் ப்ரொடியூசர் மேபி இன் ஒன் பிளேஸ் அண்ட் த கன்சூமர்ஸ் மேபி ஸ்கேட்டர்ட் ஓவர் இன் இண்டியா ஆர் வேர்ல்டு ஸோ இதை ரெண்டு பேரையும் இணைக்கிறது யார் டு கனெக்ட் தீஸ் டூ பீப்புள் இன் வேரியஸ் பிளேசஸ் தே ஆர் கால்ட் அஸ் மிடில் இடைநிலையர்கள் யார் அவங்கெல்லாம் ஹோல்சேலர்ஸ் ரீட்டைலர்ஸ் அப்படின்னா மொத்த விற்ப விற்பனையாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் இவங்களை வைத்து நடைபெறுகின்ற இந்த நிலைக்கு தான் பேர் பிஸ்னஸ் வியாபாரம் கனெக்டிங் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ் இஸ் அஸ் பிஸ்னஸ் அதுனா ரைட் நம்பர் டூ ஹிண்டன்ஸ் ஆஃப் பிளேஸ் இடத்தடை ரொட்டேஷன் ஒரு இடத்துல இருக்குது இப்போது நம்ம சங்கர் சங்கர்ஷமெண்ட் தாளையுத்து நம்ம ஊர் பக்கத்தை எடுத்துக்கோமே திருநெல்வேலி பக்கத்தில் வி ஹேவ் அவர் ஓன் ஏரியா இன் திருநெல்வேலி அண்ட் ஹேஸ் த இண்டியா சிமெண்ட்ஸ் எ பிக் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் பை சங்கர் அண்ட் அண்டு சுப்பிரமணியம் ஐயர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு லாங் திங்கிங் நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் இந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ப்ரொடக்ஷன் இன் தாலையத்து நியர் பை திருநெல்வேலி இது இங்கேருந்து எங்கெல்லாம் போகுது இந்த ப்ரொடக்ஷன் வந்து இங்கே திருநெல்வேலியிலிருந்து நாலு ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா தமிழ்நாடு ஃபுல்லாக ஸோ த்ரீ டு ஃபோர் ஸ்டேட்ஸ் தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் தே ஆர் செல்லிங் த ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா சிமெண்ட்ஸ் சங்கர் சிமெண்ட் சதனா இதுக்கு டிரான்ஸ்போர்ட் தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் ஆறுமுகநேரி காய்ப்பட்டணம் இங்கெல்லாம் உப்பளங்கள் இருக்குது சால்ட் ப்ரொடக்ஷன் தூத்துக்குடி தான் அதுக்கு மேஜர் மார்க்கெட் இந்த சால்ட்டை இந்த தூத்துக்குடி இந்த திருச்செந்தூர் ஸ்ரீஷோர் ஏரியாவிலிருந்து வி ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் இட் டு த இன்டீரியர் பிளேசஸ் ஆஃப் த லேண்ட் பிளேஸ் நிலத்தில் உள்ள மத்தியில் உள்ள இடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அதை வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக எல்லா வகை டிரான்ஸ்போர்ட் ரோடு பை ட்ரக் ரயில் ட்ராக் மூலமாக ரயில்வேல அனுப்புகிறோம் தென் வாட்டர் மூலமாக தூத்துக்குடியிலருந்து போர்ட் மூலமாக மாலத்தீவுக்கு இலங்கைக்கு பல்வேறு அரபு கண்ட்ரிஸ்க்கு ஈஸ்டர்ன் சைடில் ஆஸ்திரேலியாவுக்கு மலேசியா ஜாவா தீவுகளுக்கு இவ்வளோ அனுப்புகிறோம் அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது கின்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் காலத்தடை ஆல்ரெடி சொன்னேன் ப்ரொடக்ஷன் இன் ஒன் பர்டிகுலர் ஏரியா இன் ஒன் பிளேஸ் ஒன் டைம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பட் சேல்ஸ் வில் பி த்ரோ அவுட் த இயர் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் த்ரோ அவுட் த இயர் அண்ட் will be லிமிடெட் இன் ஒன் ஆர் டூ சீசன்ஸ் அப்போது production ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கலாம் நுகர்வு வருடம் முழுதும் நடக்கலாம் அல்லது உற்பத்தி வருடம் முழுதும் நடந்து நுகர்வு ஒன்று அல்லது இரண்டு காலகட்டத்தில் நடக்கலாம் இவைகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வேர்கவுஸ் பண்டக காப்பு ப்ராடக்ட்டுக்கு தேவை பொருளை பத்திரமாக வைக்கிறதுக்கு அங்கே வந்து வேர்ஹவுஸ் தேவை பண்டக காப்பு அப்போது இந்த தடையை பண்டக காப்பு என்பதன் மூலமாக நீக்குகிறோம் தென் ரிஸ்க் ஆஃப் லாஸ் நஷ்ட இடர்வாட்டு தடை ரோடில் ஆக்சிடெண்ட் ஆகிடலாம் நம்ம ப்ராடக்ட் கெட்டு போகும் பயர் ஆகிரும் தீ பிடிச்சிரும் பட்டாசுகள்லாம் எரிஞ்சு போயிடும் கோயில்பட்டி தீப்பட்டி தொழிற்சாலை தீ பிடிச்சிட்டுனா அவ்வளோதான் எரிஞ்சு போயிடும் சங்கரன் கோயிலில் பஞ்சு வேர் வேர்கவுஸில் வச்சுருக்கிறோம் காட்டன் தீ பிடிச்சிட்டுனா பஞ்சு அவனும் எரிஞ்சு போயிடும் அப்புறம் தெப்டு திருட்டுகள் டிரான்ஸ்போர்ட்டில் அல்லது வைத்திருக்கிற இடங்களில் தென் ஃப்ளட்ஸ் பெருமையான வெள்ளங்கள் பெருவகையான வெள்ளங்கள் வந்து மழையினால் சேதம் ஏற்பட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் போயிடும் ஸோ ஆக்சிடென்ட் ஃபயர் தெப்ட் ஃப்ளட்ஸ் தீஸ் ஆர் த வேரியஸ் ரீசன்ஸ் ஸோ டியூ டு தீஸ் ரீசன்ஸ் வி மே இன்கேர் எ ஹெவி லாஸ் அதிகமான ஒரு லாஸ் நம்முடைய ப்ராடக்ட் ரா மெட்டீரியல்ஸ்க்கோ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டுக்கோ வரலாம் அப்போது வி நீட் இன்சூரன்ஸ் காப்பீடு அப்போது இந்த ரிஸ்க் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற இந்த ஹிண்ட்ரன்ஸ் இந்த தடையை இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையில் அல்லது காப்பீடு என்ப ஒரு அமைப்பின் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம் அதை தவிர்க்கலாம் ஃபயர் இன்சூரன்ஸ் இருக்குது ஃப்ளட் இன்சூரன்ஸ் இருக்குது ரோடில் ஆக்சிடென்ட் இதில் படுறதுக்காக ஆக்சிடெண்ட்டு ரிலீஃப் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த மாதிரி திருப்ட் இன்சூரன்ஸ் ஃபயர் இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது அது நிமித்தமாக இந்த ரிஸ்க்கெல்லாம் தவிர்த்து நம்ம பிஸ்னஸை வந்து பாதுகாத்துக்கொள்ளும் அடுத்ததாக இன்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் அறிவுசார் தடை இன்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ் த கன்சூமர்ஸ் மே நாட் அவேர் அபவுட் த வேரியஸ் டெக்னிக்ஸ் வெல் ஆஸ்வெல்லஸ் நியூ டெக்னிக்கல் ஐடியாஸ் அபவுட் த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ஏசி ஒரு ஃப்ரிட்ஜு அல்லது ஒரு நியூ கார் இதில் உள்ள டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாம் ஒரு கன்சியூமருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இதெல்லாம் வி ஹாவ் டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இது எப்படி சொல்ல முடியும் அங்கே தான் சேல்ஸ்மென் விற்பனையாளர் இந்த ப்ராடக்டை பற்றியே மக்களுக்கு தெரியாது அதை எப்படி ப ப்ராடக்டை மட்டும் மக்களுக்கு கொண்டு வர்றது பை அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ வேரியஸ் மீடியாஸ் அண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வி கேன் கிவ் த நாலேஜ் அபவுட் த ப்ராடக்ட் to த consumer இந்த consumer அல்லது இந்த நுகர்வோருக்கு இந்த பொருட்களை பற்றிய தகவலை முதல விளம்பரம் மூலம் கொடுக்குறோம் தென் த்ரூ சேல்ஸ்மேன் can கேன் the த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இன்ஃபர்மேஷன் தொழில்நுட்ப தகவல்களை கொடுக்குறோம் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதில் எப்படி சிறப்பாக பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறது ஸோ ஒரு ஃப்ரிட்ஜு அல்லது ஒரு ஏசி அது மாதிரி ஒரு காரு இதை எப்படி வந்து செயல்படுத்துறது இப்படிப்பட்ட பல்வேறு ப்ராடக்டுடைய ஒவ்வொரு நுட்பங்களை கொடுக்கறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு சேல்ஸ்மேன்ஷிப் விளம்பரம் மற்றும் விற்பான்மையர் அப்படின்னு சொல்கிறோம் தென் டர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் நிதி ரொம்ப முக்கியம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்மகிட்ட காசு இருக்காது ஃபினிஷ் ப்ராடக்டை ஸ்டாக் வச்சிருக்கணும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் அப்புறம் அதை வந்து சேல்ஸ் பண்ணி அங்கே கிரெடிட் கொடுக்கணும் கிரெடிட் சேல்ஸ் ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது பணம் தேவைப்படுது ஒர்க்கிங் ரா மெட்டீரியல்ஸ் ப்ராக்ரெஸை ஸ்டாக் பண்ணும்போது பணம் தேவைப்படுது கிரெடிட் சேல்ஸு கொடுக்கும்பொழுதும் நமக்கு பணம் தேவைப்படுது தீஸ் ஆர் ஆல் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் இதை வந்து பேங்க் அண்ட் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வில் கிவ் த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த பிஸ்னஸ் பீப்புள் வங்கிகள் மற்றும் நிதி சார்ந்த தனியார் நிறுவனங்கள் இந்த தொழிலுக்கு வியாபாரிக்கு வணிகத்திற்கு கடன்கள் அளித்து இந்த நிதி சார்ந்த தடைகளை நீக்கி தராங்க தென் த கிண்ட்ரன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் எக்ஸாக்ட் ப்ராடக்ட் யாருக்கு என்ன பொருள் தேவை எந்த தரத்தில் தேவை அப்படிங்கிறது இது ஒரு தடை இது ஒரு வியாபாரத்துக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலை ஏற்படுத்தும் இதுக்கு தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஈச் அண்ட் எவ்ரி பிக் பிஸ்னஸ் கன்சர்ன் அண்ட் கம்பெனிஸ் மே ஹேவ் தேர் ஓன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் டிபார்ட்மெண்ட் எவ்ரி டைம் தே வில் ரிசர்ச் தே வில் மேக் நியூ திங்ஸ் ஆன் த பர்டிகுலர் ப்ராடக்ட் இப்போ பிஎஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி போன மாதம் போன வருஷம் டிசம்பர் வரைக்கும் கார் இருந்தாங்க இப்போ பிஎஸ் சிக்ஸ் அப்படின்னா என்ன பாரத் ஸ்டேஜ் ஃபோர் அந்த ஃபியூல் எக்கனாமி அந்த புகைகள் எல்லாம் வெளியில் அதிகமாக போகக்கூடாது இதையெல்லாம் வந்து அரசாங்கம் விதித்த கட்டளையின் அடிப்படையில் இப்போ பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் பிஎஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அங்கே தேர் இஸ் அண்ட் தேர் இஸ் அ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஈச் அண்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி தே வில் லுக் ஆஃப்டர் த வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராடக்ட் அண்ட் தே வில் கிவ் நியூ டிசைன்ஸ் புது புது தொழில்நுட்பங்கள் எல்லாம் புது புது ஹிஃப்டுகளெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க தென் நெக்ஸ்ட் வில் பி த ஃபைனல் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டெலிவரி அட் டோர் ஸ்டெப்ஸ் இப்போல்லாம் நம்ம வந்து ப்ராடக்ட் நம்ம வீட்டில் வந்து நிற்கணும் அதுக்கு தான் இப்போது ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இணையதள விற்பனை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்முடைய ப்ராடக்ட்ஸை வெப்சைட்டில் லான்ச் பண்ணிடுறோம் அதில் எல்லோரும் நெட்ஒர்க் மூலமாக நம்ம வந்து அந்த ப்ராடக்டினுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு த்ரூ நெட்ஒர்க் த்ரூ ஆன்லைன் தே கேன் ஆர்டர் ஆஸ்வெல் அஸ் தே கேன் மேக் பேமெண்ட் த்ரூ நெட் பேங்கிங் வங்கி மூலமாக வந்து பணத்தையும் என்ன செய்யலாம் பேங்கில் வந்து நம்ம வந்து இணைய வங்கி மூலமாக பணத்தையும் பேமெண்ட் பண்ணிடலாம் நம்ம வந்து அவங்க வீட்லேயே கொண்டு போய் ப்ராடக்டை நம்முடைய சேல்ஸ்மென் வச்சு என்ன செய்கிறோம் டெலிவரி கொடுத்துரும் ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிறது த ஃபேமஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி டூயிங் திஸ் ஆன்லைன் ஜாப் இன் வெரி லார்ஜ் ஏரி பிஸ்னஸ் ஏரியா ரொம்ப அதிகமான அளவில் ஃப்ளிப்கார்ட்டுங்கிற நிறுவனம் உலக அளவில் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் மிக சிறந்திருக்கிறது எல்லா பொருளையும் டீல் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டெலிவரி அட் டோர் ஸ்டெப்ஸ் வீடுகளில் கொண்டு கொடுக்கக்கூடிய பொருட்கள் கொடுக்கறதுக்கு ஏற்படுகின்ற தடைகளை நீக்குவதற்கு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் மின்னணு மற்றும் இணையதள தளம் மூலமாக பல்வேறு வாய்ப்புகளை இன்றைக்கி வந்து கொடுத்துட்றோம் ரைட் ஓகே இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த முதல் யூனிட் அதாவது பேசிக் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அல்லது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் இண்டியன் கடினண்ட் அப்படிங்கிற இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள வணிக வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்தோம் அடுத்தது இந்த காமர்ஸ் அப்படிங்கிறதுல ஏற்படுகின்ற பல்வேறு தடைகள் என்ன ஒட் ஆர் த வேரியஸ் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அதை எப்படி நீக்கலாம் ஹவு டு எலிமினேட் த வேரியஸ் ஹிண்ட்ரன்சஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இந்த நம்ம லெசனில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான த்ரீ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அடமாற்று முறை என்றால் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வாட் மென்ட் பை பார்ட்டர் சிஸ்டம் அது பேஜ் நம்பர் சிக்ஸில் உனக்கு ஆன்சர் இருக்குது நெக்ஸ்ட் நாலங்காடி என்றால் என்ன வாட் யூ மீன் மென்ட் பை நாலங்காடி தென் அல்லங்காடி என்றால் என்ன இஸ் மென்ட் பை அல்லங்காடி திஸ் ஆர் ஆல் த்ரீ த்ரீ மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அதில் பக்கத்திலே பேஜ் டூ பேஜ் சிக்ஸில் அதனுடைய ஆன்சர் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து ஆன்சரை படிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இதில் உள்ள எதிர்பார்க்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் ஒன்லி ஒன் கொஸ்டின் எக்ஸ்பெக்டட் இன் திஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் சாப்டர் ஒன் வணிகத்தின் பல்வேறு தடைகள் யாவை ஒட் ஆர் த ஹின்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் இது ஆன்சர் வந்து இந்த ஆஸ்பெக்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபோரில் இருக்குது பேஜ் நம்பர் செவன் அண்ட் எயிட்டில் வணிகத்தின் பல்வேறு தடைகள் அதை எவ்வாறு நீக்குவாய் அப்படிங்கிறது கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து இருக்குது இதை நீங்கள் நன்றாக படிச்சுக்கணும் அடுத்து ஒன் ஆர் டூ யூனிட்ஸை நம்ம முடித்ததுக்கப்புறம் உய ஸ்மால் யூனிட் டெஸ்ட் ஆல்சோ அப்புறம் அசைன்மெண்ட் கொடுப்போம் அதையும் நீங்கள் வந்து பார்த்து செய்யணும் ஓகே ரைட் சி யூ